என்னங்க? ஊர்ல இருந்து அவங்க திரும்பி வரதுக்குள்ள நம்ம வீட காலி பண்ணியாகணும். வேற வீட்டுக்கு போகணும். கிளம்பு. எங்க வீட்டுக்கு என்ன குறைச்சல்? ஐயோ, இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இந்த வீட்டுல பேய் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பேய் வீடு. சும்மா பொய் சொல்லாதீங்க. என் ஃப்ரெண்டோட மாமியார் மாமனாரோ என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்க தெரியுமா? ஐயோ, புரியாம பேசாத. நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரம் அவங்க சம்பந்தி போயிட்டாரு. அவங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்து இதையே சாக்கா வச்சு உன்னை ராசி இல்லாதவன் சொல்லி வெளியே தள்ளுறதுக்குள்ள நாமளே மரியாதையா வெளியே போயிடணும். கிளம்பு. யாரோ வந்துட்டாங்கல்ல, என் ஃப்ரெண்டோட மாமியார் மாமனார் தான் வந்திருக்காங்க. நான் போய் கதவை திறந்துட்டு வரேன். யூ, மூஞ்சி தொடங்க. வசந்தி, கதவை தர, கதவை தரமா. வசந்தி, வசந்தி, கதவை தரமா. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லடி. என்ன சொல்ற? சம்பந்திக்கு ஒண்ணு இல்லம்மா, அவர் குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு. அவருக்கு வேண்டாத எவனோ தந்திய கொடுத்திருக்கான். ஏமா வசந்தி, உன் வீட்டுக்கார் வந்துட்டாரா? ஆ, நேத்தி வந்துட்டாரு. கல்யாணத்தன்னைக்குதான் முகம் முடியோட இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப முகமே இல்லையா? வசந்தி, உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வர சொல்லடி பாக்கலாம். என்னங்க, எல்லாரும் உங்களை பாக்கணும், வாங்க. வாங்க தம்பி, வாங்க, வெக்கப்படாம வாங்க. வரீங்களா இல்லையா? இப்போ வாங்க. இல்லன்னா நாங்க வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். ஏங்க கூப்பிட்டீங்களா? நீயோ என்னங்க இது? ஏமா, இவரா உன் புருஷன்? வசந்தி, உன் புருஷ மாத்த ஒரு நாள் கூட பார்க்க முடியாதா? இந்த மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. ஏங்க மூஞ்சி, ஏன் இப்படி மாவு கொட்டு வந்து நிக்கிறீங்க? யாரும் பயப்படாதீங்க, இது ஒரு வேண்டுதல். அம்மா, மாவு ஒரு மாரியாத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாவு ஒரு காளியாத்தான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், மாரியாத்தான்னு கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப சாமி பேரை மாத்திட்டாங்களா? ஆமாமா, போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாத்திட்டாங்க. அது போட்டோம், வருஷம் பூரா இப்படியே மூடிக்கிட்டு இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது? வர அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பாக்கலாம். அம்மாவாசைக்கா? அம்மாவாசையே இருட்டு, அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது? என்னம்மா இது? யோ, என்னங்க இதெல்லாம்? பேசாதே, வா. யோ, கேவா, நல்லா கழிவு கொண்டா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? அந்த பையன் ஒஞ்சாடையாவே இருக்கான். எனக்கு அதே டவுட் தாண்டா. என்னோட கவலை எல்லாம் இப்ப வீட்டுல இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி சமாளிக்கிறதுங்கறதான். ராஜி, என்னங்க இத வந்துட்டேன். அத அப்படியே விட்டுவா. அப்படியே விட்டா பக்கெட் உள்ள போயிடாதா? வள்ளுவர் கூப்பிடும் போது வாசுகி அப்படியே தானே விட்டு வந்தாங்க, பக்கெட் நிக்கல. ஆனா நீ விட்டா பக்கெட் உள்ள போயிடும், ஏன்னா உனக்கு பதிபக்தியே கிடையாது. சரி, பதிபக்தி வேணா, பாதிபக்தியாவது இருக்கலாம்ல. என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்னோட சீப்பு 1 மணி நேரமா காணும், தேடுறேன். எங்க ஒளிச்சு வச்ச? இதுக்கா இவ்வளவு கூச்சல்? உங்களுக்கு எதுக்கு சீப்பு? சும்மா கையில தடவி கூடாதா? என் தலைமுடிய கேலி பண்ற அளவுக்கு ஆயிட்டிய நீ? என்னங்க, உங்க தம்பி எவ்வளவு அழகா முடி வச்சிருக்காரு, அந்த மாதிரி நீங்களும் வச்சு கூடாதா? எனக்காக? ஏண்டி, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் தம்பி கல்யாணம் பண்ணி? ஐயோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு என் தம்பியை சொன்னேன், நாளைக்கு ரோட்ல போறவனை பார்த்து அவன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படிதான்டி பேசுவேன். இப்ப உன்ன உங்க அப்பா வீட்டுக்கு பேக் பண்றேன். என் தலையில நிறைய முடி முளைச்சதுக்கு அப்புறம் லெட்டர் போடுறேன், வா. ஐயோ, என்னங்க என்னங்க? ராஜி, நான் உனக்கு கேக்குறேன், இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கும் உன் புருஷனுக்கும் அடிக்கடி சண்டை வருதே, ஏன்? எனக்கே தெரியல. உன் புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமா, இவருக்கு இந்த அழுக்கு சட்டை, மிருதங்க, பாரதியார் பாட்டு, இதுலதான் உயிர. பொண்டாட்டி கூட அப்புறம்தான். அவ்வளவுதானே? ஒரு நல்ல ஐடியா. நடக்குமா? ட்ரை பண்ணி பாரு, நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடுவீங்க. தீவட்டி,
ஏண்டா இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற? அப்ப உனக்கு அறிவு இருக்கா? செக் போஸ்ட்ல லாரி மடக்கிற மடக்கறியே, நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு அதே மூட்ல பெட்ரூம் போயிட்டு இருக்கேன், என்ன பண்ணு உனக்கு? நல்லா யோஜனை பண்ணி பாரு. முன்னெல்லாம் இதே ஆள்ல படுத்திருப்பேன், 12 மணிக்கு என்னையும் குடியிருந்த கோயிலை எழுப்பி என்ன பேசுவேன். இப்ப எல்லாம் ஏண்டா பேச மாட்டேன்ற? உனக்கு நான் என்னடா பாவம் செஞ்சேன்? மாமா இப்பதான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, நீங்க கண்ணு முடிச்சிட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்க. பழக்கப்படுத்திட்டானே, தூக்கமே வரலையே. என்னடா படம் பார்த்த? அந்த கதையாவது சொல்றான். ஒரு அப்பன் தன் பையனை பயங்கரமா துரத்துறான். பையனுக்கு வெறி வந்து ராத்திரி 1:30 மணிக்கு அப்பன அறிவாள் எடுத்து வெட்டிடுறான். இப்ப மணி 1:25, வெட்டுறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு. பாரு பாரு பாரு, இந்த அநியாயத்தை பாரு, எத்தனை பாரு, என்ன இருக்கு? 5 நிமிஷம் தான் இருந்து சொல்லிட்டு போறான். அட தம்பி, நீ எங்க இங்க உட்காந்துருக்க? உங்க பேச்ச கேட்டதுனால இப்ப நடுத்தருக்கு வந்துட்டேன். நான் என்ன சொன்னேன்? நீங்க கிழம பேச்ச நம்பாத, உன்னை நடுத்தருல கொண்டு வந்து நிறுத்திடுவான்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அப்படி நீங்க சொன்னதுனால ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் வர பண்ணிக்கிட்டேன். அடப்பாவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்ட ஏன்டா சொல்ல? ஆமா, நீங்க கூட என் கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்க. டேய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். சிங்கப்பெருமாள் கோவில்ல சிங்க முகம் போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் தான். அந்த அசிங்க மூஞ்சி நீயா? ஆமா. அப்புறம் என்னடா, உன் பொண்டாட்டி பார்க்க வீட்டுக்கு வர வேண்டியதானே? அண்ணே, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு பொய் சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அவன் நம்ம வீட்டுல இருக்கா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்பா அம்மாக்கு தெரிஞ்சாலோ, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சாலோ குழப்பமாயிரும். இப்ப அவளை வெளியே கொண்டு வரதுக்கு நீ தான் வழி சொல்லணும். ஆமா, அது பயங்கரமான சிக்கல் தான்டா. ஆனா என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத, நான் வரேன். ஐய், யார ஏமாத்த பாக்குற? என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன். கையற, உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதானே? வீட்டுக்குள்ள வெடிகுண்டு வச்சா? ஐய், உத வாங்க போறேன். இரு, வேற ஐடியா சொல்றேன். இப்படி பண்ணு. ராஜி, பாத்ரூம்ல என்ன பண்ற? குடிச்சிட்டு இருக்கேன். இப்படி நகையெல்லாம் வெளில எடுத்து வச்சிருக்கிய, யாராவது திருட எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்வ? வீட்டுக்கு யாரும் எடுக்க மாட்டாங்க. நீ சொல்றதுதான் கரெக்ட், யாரும் எடுக்க மாட்டாங்க. என்னமா கூட்டிய? கணேசா, இந்த வத்தல கொண்டு போய் மாடியில காய வச்சிருவா. ஐயோ, என் திட்டப்படியே சொல்ற, நீ நல்லா இருக்கணும். நான் நினைச்சபடியே கிழவ நல்லா தூங்குறான், பிளான் பக்காவ வேலை செய்யுது. ஐயா, என்னங்க என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, கரிகாலம் இருக்கீங்களா? ஆமாங்க. முதல் முறையா உங்க போர்ஷனுக்கு வந்திருக்கேன், சாப்பிட ஏதாவது கொடுங்க. அப்படியா, கொஞ்சிருக்க, கொண்டு வந்துறேன். ஐயா, அவசரம் இல்ல, முதுவ வாங்க. ஒண்ணு வேணா. என்னங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருந்த நகை எல்லாம் காணுங்க. ஜாமா, குளிக்க போகும்போது நகைய பீரோல வைக்க வேணாம், வெளியில வச்சதுனாலதான காணாம போச்சு. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம், ஆனா நான் சொல்றதை நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. நம்புறேன்டா, சீக்கிரம் சொல்லி தொலைடா. உன்னோட ஃப்ரெண்ட் வசந்தி. என்னங்க, என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவ இல்ல. ஐயோ, கட்டி தொலையாதரா, அவ காதல விழுந்து தொலைய போகுது. வேட்டுமே, ஒரு தடவை ராஜியோட படவே வசந்தி திருடிட்டா, அதை நான் பாத்துட்டேன். அதை வச்சுதான் சொல்றேன், வசந்தியை கூப்பிட்டு விசாரிங்க, பொட்டிக்குள்ள நகை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். என்ன பத்தி அனாவசியமா பேசாதீங்க. ராஜியோட வீட்டுக்கார் சொன்ன மாதிரி அந்த நகை இந்த பெட்டிக்குள்ள இருக்கான்னு நீங்களே பாத்துக்கங்க. கொண்டாமா, இந்த பொட்டியில மாத்திர நகை இல்ல, உன்னை வெட்டி பலி போட்டுருவேன். அந்த பெட்டிக்குள்ள நிச்சயமா நகை இருக்கும், எனக்கு தெரியாத. என்னமோ வச்ச மாதிரி பேசுறிய. அவ வேற வெளில நிக்கிறான். ஏ அம்மா, பெட்டியை திறந்துதான் பாருங்களேன். உடே, நம்ம திட்டம் வெற்றி. ஐயோ, அருமையான ஐடியா. என்ன ஐடியா? அதெல்லாம் உனக்கு ஏன்? நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல ஒரு டிராமா செட்டப் பண்றேன்,
நீ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணு, பொண்டாட்டி வெளில வருவா, அவளோட ஓடிடு. என்ன காபி இப்ப தலைவலிக்குது? நீ காய வைக்கிறியா? சும்மா இரு, நான் தான் காய வைக்கணும். எங்க போனாரு இந்த ஆளு? எல்லாம் ஏறுக்குமார நடக்குது. ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? யோ கழவா, நீ இன்னும் தூங்கலையா? அறிவு கட்டவரை தூங்கிட்டா எப்படா பெயிண்ட் அடிக்கிறது? ஐயோ, அவன் வேற வெளில வெயிட் பண்றான். சுமாரியா, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நடக்குது. அப்பா, நீ இத்த நேரம் பேப்பர் படிச்சுட்டு கதைப்படி கீழே தூங்கி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். ஆமா, இது என்னது? வத்தல் காய வைக்க போறேன். மூஞ்சி வெயில் வெளியில அடிக்குது, அங்க ஒட்டு போய் வை. ஏன், மொட்டை மாடியில வெயில் கிடையாதா? புத்திய, மொட்டை மாடிக்கு தான் நான் படியே கட்டலையே, இவன் எப்படி அங்க போவான்? என்ன காய்கறி நறுக்கிறது போல நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. புட்டிய காணும், எங்க எடுத்து வச்சிருப்பாங்க? பத்து நிமிஷம் லேட்டா வந்தாலும் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. என்னங்க என்னங்க கரிகாலம் இருக்காம நெயில் பாலிஷ் போடுறீங்க? அதெல்லாம் நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டேனே. கொஞ்சம் லேட்டா வந்தா என்ன சமையல்? வந்து என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பொட்டி யார் மேல எடுத்து வச்சது? நான் தான் எடுத்து வச்சேன். ரொம்ப தேவை, இப்ப என்ன அவசரம்? ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல, உங்க புருஷனை பார்த்து நாலு வாரத்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். இல்லையா, அவர் வெளியே போயிருக்காரு. நான் முத முதல்ல உங்க புருஷனுக்கு வந்திருக்கேன், சாப்பிட எதனாச்சும் கொடுங்களேன். ஐயோ, இப்பதான் எந்ததெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டேன். பிச்சு பிச்சு, நீ முந்திட்டியடா. எங்க குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது குடுங்களே. தண்ணியா? உள்ள போய் குடிங்களே. போய் குடிக்கிறதா? விட்டா என்னைய கண்ணுல தொண்ட சொல்லிங்க போல இருக்க. உள்ள போய் தண்ணி கொண்டு வாங்க. அப்ப பேரு வெள்ளி நிக்கிறான். யாரு? உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க, போங்க. ஒரு நிமிஷம் போங்க. என்ன செய்யற? ஏ கழவா, என்ன நீ கிடுகிடுன்னு மாடி ஏறி வந்துட்ட? எதே பையா, என்ன சொல்ற? உனக்கு ஒரு வேலை இருக்கியா? என்ன வேலை? சொன்ன கேளியா? நீ தான் ஏன் சஸ்பென்ஸ் உடைக்கணும்? என்னத்த சஸ்பென்ஸ் உடைக்கணும்? கீழே போயா. ராஜி, குளிச்சிட்டியா? புடவை மாத்திட்டு நகையெல்லாம் போட்டு வா, சினிமாக்கு போலாம். போ, சினிமாவுக்கு போறதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? சொன்னா கேளு, அவன் வேற வெளில நிக்கிறான். யாருங்க? அது ஒண்ணு இல்லமா, புது படம் திடீர்னு எடுத்துருவாங்க. போ, போடி, புடவை மாத்திட்டு வா. உன்னை எங்க கொண்டு நிறுத்துறேன் பார். வெயிட் பண்ணு. சினிமா, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்து நகையெல்லாம் காணுங்க. ஐயோ, சொல்லிட்டு இருக்க மாசம் மாசம் நின்னு இருக்கீங்களே. கேடா, உன் பொண்டாட்டி நகைய காணாங்கற பதட்டப்படாம நிக்கிறியே? எதுக்காக பதட்டம் பண்ணும்? நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன், ஆனா நீங்க அதை நம்பணும். சீக்கிரம் சொல்லி தொலையாண்டா. மேல இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு பக்குவமா விசாரிச்சீங்கன்னா தலகாணிக்குள்ள இருக்கிற நகை கப்புன்னு வெளில விழும். என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்ட வேலை பேசாத. இத பாருங்க, என்ன பத்தி ராஜிக்கு நல்லா தெரியும், எனக்கு அந்த மாதிரி திருட்டு புத்தி கிடையாது. அனாவசியமா என்ன பேச்சு? தலகாணி கொண்டு வந்து காட்ட சொல்லுங்க. பாருமா, இவன் தான் தலவாணி தலவாணின்னு அலையிறானே, கொண்டாந்து காட்டு. நகை இருக்கா இல்லையான்னு பாப்போம், போய் எடுத்துட்டு வாமா. நான் தான் நகையை எடுக்கலன்னு தீர்மானமா சொல்றப்போ தலகாணியை கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதை தீர்மானிக்க வேண்டியது நாங்க. அனாவசியமா என்ன பேச்சு? தலகாணி போய் நான் கொண்டுறேமா, ஒத்துமா? பாருங்க எவ்வளவு கனமா இருக்கு, நல்லா கையை விட்டு தோண்டி பாருங்க. தொலைஞ்சு போன நகை எல்லாம் கிடைக்கும். நீ நல்லா மாட்டிக்கிட்டமா? Thank you.
கேடா மொரட்டு மூதேவி, இதுக்குள்ள கைய விடு கைய விடுன்றியா? இதுக்குள்ள என்ன இருக்கு? நகைதான். நீ வச்சுக்கா, நீயே பாரு. ஐயோ, நகையெல்லாம் இதுக்குள்ளதான் எடுத்தது. நகையெல்லாம் எங்கம்மா? என்ன கேட்டா அவங்களுக்கு தெரியாதமே. யுவராஜாவுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். அது யாருப்பா யுவராஜ்? அதான்டா போலீஸ் நாயே.